10 நிமிஷத்துல அம்மா செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பூண்டு இருக்கா அருமையா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வாங்க. ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல 280 கிராம் பூண்டு, 50 கிராம் புளிய வந்து வேக வைக்கணும். அது வேகிற டைம்க்குள்ள நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போதும். அம்மா அந்த பொடியை நிறைய வேணும்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெண்டுத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பொடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த பூண்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பேன்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய், 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பூண்டை வந்து இதுல சேர்த்து நல்லா கிளந்து விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ்வை லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. எல்லா பூண்டையுமே நசுக்கி விட்டுருங்க. பூண்டு எல்லாமே நல்லா நசுங்கினதுக்கு அப்புறமா ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சில வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளி, 1 துண்டு வெல்லம், அப்புறமா எண்ணெய் சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு எடுத்து வைக்க முடியாது, கெட்டு போயிடும். நம்ம அரைச்ச அந்த புளி பேஸ்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லயே ஊறுகாயை அப்படியே திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஊறுகாயிலிருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வெந்தயமும் கடுகும் சேர்ந்த பொடியை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா கசக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இட்லி, தோசை, தயிர் சாதம், ஏன் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் பூண்டு ஊறுகாய் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாரதி குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.